வணக்கம்பா. இனி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து முயல் வந்து சமைச்சு சாப்பிட போறோம். அதுவும் சாதாரண மாரி இல்ல, நம்ம வந்து பக்கெட் முயல் இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம். பக்கெட்டு வந்து எடுத்துட்டு வந்தா எங்க அம்மா திட்டு, ஏன்டா அப்படி ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி டின்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்க ஒரு கடையில வந்து யூஸ் பண்ணிட்டு வச்சு டின்னு, 10 ரூபா தான் இது டின்னு, நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்ப முயல நல்லா சுத்தம் பண்ணிட்டு அப்படியே மசாலாவை தடவி, அப்படியே காரசாரம் மசாலா தடவி, அப்படியே டின்ன கவுத்து, அப்படியே நல்லா நெருப்பை போட்டு, நல்லா திக்கு திக்குன்னு நெருப்பை போட்டு, அந்த நெருப்புல உள்ள அனல்லயே நல்லா வேக வச்சு இன்னைக்கு செம்மையா சாப்பிட போறோம். முயல போயிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். அங்க ஒரு மோட்டர் செட்டு ஓடிட்டு இருக்கு பாருங்க, அங்கதான் இப்ப போய் சுத்தம் பண்ண போறோம். நம்ம நண்பர்களே, முயலை நல்லா உரிச்சாச்சு, இப்போ நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணிக்கிறான். தேய்ச்சி அலசி கொடலாம் எடுத்தாச்சு நல்லா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, பினாமா அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் அப்ளிகேஷன் மூலம் எப்படி ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்றதுங்கிறத சொல்லி தருவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பினாமா ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி பினாமா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் இருக்கு, ரியல் அக்கௌண்ட், டெமோ அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் இருக்கு. ரியல் அக்கௌண்ட்னா ரியல் அமௌண்ட், டெமோ அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சைட்லாம் சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்றதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த கிராஃப் மேல போறது கீழே போறத வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கிராப் ட்ரேட் பண்ணி நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ரியல் அமௌண்ட்ல இருந்து இப்போ நான் வந்து 7000 நான் வந்து கட்டுறேன். இந்த கிராப் மேலே போய் ப்ரெடிக்ட் பண்றது பாத்தீங்கன்னா அப்பன் இருக்கு, கீழே வந்து ப்ரெடிக்ட் பண்றது பாத்தீங்கன்னா டவுன் பட்டன் இருக்கு. இப்போ நான் பாத்தீங்கன்னா அப்பில் நான் வந்து கட்டுறேன், அப்பில் வந்து நான் வந்து இதுன்னு இருக்கேன். இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓ, இதுல பாத்தீங்கன்னா 10,740 ரூபா இதுல நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. சூப்பரான விஷயம் அது பாத்தீங்கன்னா என்னோட ரியல் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ட்ரேட ஈஸி ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், சாட் டைப், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்னு இதுல வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா $1,000 வந்து வெல்கம் போனஸ் கிடைக்கும். இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. நண்பர்களே, முயல நல்லா வந்து அலசி எடுத்து வந்தாச்சு, சுத்தமா சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து நல்லா கீறி விட்டுக்கலாம். முயல இண்டு இடுக்கு சந்து பூந்தெல்லாம் கீறினாதான் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு வந்து நல்லா அது சுவை கொடுக்கும். அந்த மசாலாவோட டேஸ்ட் இது மாதிரி நல்லா ஆழமா கீறி விட்டுக்கணும். எலும்பு தெரியற மாதிரி முயலுக்கு மேல இருக்கிற கொழுப்பு கரைஞ்சி அதோட மேல ஒட்டும் பாருங்க, அதுதான் சுவையே தரும். நல்லா இது மாதிரி நல்லா கீறி விட்டுக்கணும். நல்லா கீறி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிடணும். மசாலா ரெடி பண்ணி நல்லா அது மேல தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம போட்டாதான் அந்த மசாலாவோட ஊர் நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா போதே முயல் நல்லா வந்து எல்லா இடத்துலயும் இண்டு இடுக்கு சந்து பந்து நல்லா கீறியாச்சு. ஏன்னா மசாலா அந்த அளவுக்கு போகணுங்கிறதுக்காக இப்ப வந்து நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நம்ம என்னதான் போட்டு முயல் கறி அலசினாலும் ரத்தம் வந்துகிட்டேதான் இருக்கும் முயல் கறில இருந்து. இந்த முயல் கறியில உள்ள ரத்தத்தை எடுத்து முடியல வந்து தேங்காய் எண்ணெயோட தடவனா நல்லா கரு கரு கருன்னு முடி வளரும். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல. மசாலா ரெடி பண்ணிடலாம். பக்கெட் முயல் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மஞ்சத்தூள், அந்த மசாலா ரெடி பண்றதுக்கு முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கவுச்சி வாசனை இல்லாம இருக்கிறதுக்காக. வந்து காரத்தூள், அடுத்து கரம் மசாலா, கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃபிளவர் மாவு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெருப்பில் வந்து இந்த ஹீட்டில் அனல்லே இதாகனால வந்து கறி வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு மேலே அப்படியே மொறுமொறுப்பு கொடுக்கும். லைட்டாக கறி கருகாமல் நமக்கு கிடைக்கும், அதனால் கார்ன்ஃபிளவர். அடுத்து விழுது விழுது இஞ்சி பூண்டு விழுது. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது வாசனை நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்தா தான் கறி குழம்பாக இருந்தாலும் இந்த நான்வெஜ் ஐட்டம் எது செஞ்சாலுமே இந்த இஞ்சி பூண்டு சேர்த்தா தான் அதோட வாசனையும் அப்படியே சுவையும் டாப்பாக இருக்கும். அடுத்து வங்கக்கடல் உப்பு 5 ரூபா பாக்கெட்டில் வாங்கி போட்டது. நல்லா இதை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். மசாலாவோட வாசனையும் இந்த டேஸ்ட் தான் அந்த முயலுக்கு ருசியா கொடுக்குறது. மசாலா செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப முயலூர் அங்க வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. மசாலாவை நல்லா தடை விட்டு எல்லாம் ஊற வச்சு அப்படியே பக்கெட் பக்கெட் முயல் இன்னைக்கு செஞ்சு சாப்பிடாம விட போறது இல்லை இன்னைக்கு. that
நல்லா இந்த கீர் நேரத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். நண்பர்களே பாருங்க எப்படி ஆளார வந்து மசாலா தடவி விட்டுருக்கோம் பாருங்க, அப்படியே அப்படியே இண்டு இட்டுக்கலாம் இங்கே பாருங்க. இந்த ஒரு இடம் கூட விட்டுல அந்த அளவுக்கு நம்ம வந்து மசாலா தேய்ச்சிருக்கோம் வச்சு. நல்லா நல்லா காரமாக இருக்கும், அப்படியே நல்லா காரமாக சாப்பிட்டா தான் இந்த முயல்லாம் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா கார சரம மசாலா ரெடி பண்ணி நம்ம வந்து தேய்ச்சிருக்கோம். மசாலா நல்லா வழித்து தேய்ச்சிக்கிறேன் வந்து. நம்ம வந்து பக்கெட் சிக்கனுக்கு வெறுகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் முதல்ல. பக்கெட் சிக்கனா? சி பக்கெட்டு முயலுக்கு பக்கெட் சிக்கன் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்படியே இப்போ மசாலா நல்லா ஊறுட்டு மசாலா கூட கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முயல் நல்லா வந்து ஊறிட்டு இருக்கு மசாலாவோட. நம்ம வந்து ஒரு டின்னு வாங்கி வச்சிருக்கோம். அந்த டின்னில் தான் நம்ம வந்து இப்போ மேலே வந்து மூடி செய்யறதுக்கு வச்சிருக்கோம். இப்போ முதல்ல இந்த குச்சை நல்லா அடிச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஒரு குச்சை கட்டிடுவான். குச்சை நல்லா கீழே அடிச்சு இந்த முயல் அதில் வச்சு கட்டுக்கம்பியை போட்டு நல்லா கட்டி அதுக்கு மேலே அந்த டின்னை கவுத்து இங்கே கிடக்கிற பணமட்டை எல்லாத்தையும் போட்டு கொளுத்த போகிறோம். கொளுத்தி வந்து நல்லா வந்து ஹீட்டை உள்ளே போக போக நல்லா ஹீட்டு உள்ளே அப்படியே கதகதப்பு இருக்க இருக்க அப்படியே பேக் ஆகி நமக்கு வந்து கறி பார்த்தீங்கன்னா அப்படியே பூவாக வந்துடும். அதை எடுத்து நம்ம இன்றைக்கி ருசிக்க போகிறோம். இன்றைக்கி இப்போ நான் ரெடி பண்ணிடுறேன் அந்த கறி குச்சை. முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டின் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து கறிக்குச்சி அடித்தாச்சு. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வாழையில் வச்சுருக்கோம். எதுக்காகனா அந்த நம்ம வச்சுருக்கோம் ஒரு முயலே அது வந்து டபக்குன்னு வந்து அறுத்துக்கிட்டு உள்ளே ஊஞ்சின்னு வச்சுக்க மண்ணில் வீணாக போடும். அதான் சொல்லிட்டு கீழே வச்சுருக்கோம். இதில் வந்தால் கூட எடுத்து அப்படி தின்னு நல்லா அதனால சொல்லிட்டு அப்படி ஒரு குச்சி ப்ளஸ் மாரி கட்ட போகிறோம். ஏன்னா வந்து முயல் வந்து கீழே வந்து அப்படியே பிடிச்சி தாங்கிக்கிறதுக்காக அந்த குச்சை நம்ம வந்து ரெண்டு சைடும் கட்டுறோம். கம்பியை வச்சு இதை நல்லா வந்து கட்டிக்கிறேன் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே நல்லா அந்த இது மாதிரி கட்டியாச்சு. நம்ம செட்டப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முயலை எடுத்துக்கலாம். முயலை எடுத்து தலைவர் அப்படி உட்கார வச்சுருவோம். ஜேரில் ஜேரில் உட்கார வச்சு கருத்திய காலம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓட்ட கம்பியை போட்டு இந்த காலை கட்டிப்போம். முதல்ல இந்த மூடி மேலே நெருப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து மூடி பார்ப்போம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. சுகராக இருக்குது கரெக்டாக. சுகராக இருக்கா? ஏன் சால்ட்டாக இல்லையா? சால்ட்டாக இருந்ததுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. எப்படா சுகராக இருந்தாலும் அவனும் திங்க மாட்டான். நான் திம்பே மேலே நெருப்பு போட போகிறோம் நல்லா திக்கு திக்கு திக்குன்னு. நண்பர்களே ஒரு வேளை நம்ம வந்து கொளுத்தியாச்சு. இப்போ மட்டையை போட்டு கொளுத்திட்டு இருக்கோம். நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா திக்கு திக்கு திக்குன்னு நெருப்பை போட்டு அப்படியே நெருப்பு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அப்படியே சுவைச்சு அப்படியே கட்டிச்சு சுவைச்சு சாப்பிட போகிறோம். நீ வேறு மாதிரி ரொம்ப நேரமா நம்ம வந்து நெருப்பு போட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நல்லா எரிஞ்சிருச்சு. இப்ப லைட்டா அந்த அனல்ல இருக்குது. இப்ப அந்த டின்னு மேல கைய வச்சனா போதும் அப்படியே தோல் வழட்டிடும். அந்த அளவுக்கு சூடா இருக்குது. இந்த அனல் எல்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டா இறங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஒதுக்கிட்டு நம்ம சிக்கன் அப்படியே சிக்கன் சிக்கன் வருது. அப்படியே நம்ம முயலை எடுத்து பயங்கரமா இன்னைக்கு சாப்பிட போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் நீ விட போறது இல்ல. இவனுக்கு முயலே எனக்கு முயலே பாருங்க நல்லா வந்து அழகுக்கும். என் தம்பி சாரன் குறவன் பாருங்க என்ன ஹிட்ல இருக்கு உங்களுக்கே தெரியும். பாருங்க சர்ஜேந்திர ஹிட்ல இருக்குது. நெருப்பு ஆறு வரை வெயிட் பண்ணலாம் தான் பார்த்தோம். அவசரம் தான் இங்கே தான் நெருப்பு எப்பயோ உடனே தள்ளுறோம் நாங்க. என்ன சாருண்ணா அடிச்சுல இப்போ வந்து டின்ன நம்ம வந்து எடுத்துடலாம். நான் அந்த இதை வச்சு எடுக்கிறேன். ஏன்னா சர்ஜேந்திர சூடா இருக்குது. கைட்டி எடுத்துக்கலாம். அதுல முதல்ல அந்த கட்டுக்கம்பி இருக்கு அதை மெதுவா அவுத்துட்டு அப்புறம் மட்டும் தான் கைட்டணும். தலைவர் அப்படியே தலைகீழ அப்படியே தூக்க போறோம்.
பயங்கரமா சுடுது. தட்டை எடுக்கறியா? தட்டை தண்ணி தெம்பா போடுற சார். நான் வாசனைங்கிறீங்க, வாசனையெல்லாம் இழுத்துறாத சார். மண்டந்தான் நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா செம்மையா வெந்துருச்சு, நல்லா பொச 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 பொசன் இருக்குது. இப்ப வாசனை வேற மூக்க தொலைக்க சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். அர்ஜென்டா இருக்குது வேற. என்ன சார்னே லெக் பீஸ் இங்க லெக் பீஸ் லெக் பீஸ் தலைவர் பாத்தீங்களா சார்னே இருக்கா? அப்புறமா வேணும் கேக்குற மாதிரி இருக்கேன் காலையில. முயல் நம்ம வந்து செம்மையா செஞ்சாச்சு. இப்ப நானும் என் தம்பி நல்லா சுவைச்சிட்டு அங்க பாருங்க, ஒரு லெக் பீஸே முடிச்சுட்டான். நானும் அவனுக்கு ஈக்குவலா இப்ப சாப்பிடணும், ஏன்னா செம்ம டேஸ்டா இருக்குது. அப்பா பூவா இருக்குதே. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வில்லேஜ் ஃபுட் சஃபாரிக்கு சொல்றானே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி